எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஓனாக கண்டென்ட் எடுக்கணும், வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நபர் 70% பார்வை குறைபாடு இருந்தும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவரே ஓனாக கண்டென்ட் எடுத்து வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த சேனல்ல அவரை பத்தி தான் பார்க்க போறோம். மிஸ்டர் அருண் என்ன படிச்சாரு, எங்க படிச்சாரு, அவர் படிக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாரு, வாங்க கேட்கலாம். எல்லாருக்கும் லைஃப்ல செட்டில் ஆகணும், பயங்கரமா ரிச் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வீடு கட்டணும், பெருசா செட்டில் ஆகணும், அந்த மாதிரி இருக்கிற பசங்கள்ல 10ல் ஒருத்தன் தான் நானும். ஸோ என்னோட லைஃப் ஸ்டைல் பற்றி, நான் என்ன பண்ணுறேன், நான் யூடியூப் எப்படி வந்தேன், என்னோட எஜுகேஷன் மெத்தட் எப்படி, என்னோட பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ஸ் வாட் எவர் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க இந்த வீடியோவில். என்னோட பேர் அருண்குமார். என்னோட ஸ்கூல் ஸ்டடீஸ் பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். ஸோ 1 to 5th வரை நான் ஒரு ப்ரைவேட் கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். ப்ரைவேட் ஹாஸ்டலில் தங்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் நார்மல் பசங்களோட. அதுக்கப்புறமா 6th பிளஸ் 2 வரை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பிளைண்ட் ஸ்கூலில் படித்தேன். என்னோட எஜுகேஷன் மெத்தட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 6th வரை நான் வந்து பிரைல் அப்படின்ற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி படித்தேன். ஸோ பிரைல்ன்றது என்ன அப்படின்னா, இங்கே இமேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுதான் பிரைல். அது ஒரு 6 dots அதை வச்சு தான் ஃபுல்லாகவே மொத்த எழுத்துமே 6 புள்ளிக்குள்ளே அடங்கிரும். தமிழ், இங்கிலீஷ், வாட் எவர் லாங்குவேஜஸ் நீங்கள் எழுத போனாலும் அந்த 6 புள்ளிக்குள்ளே அந்த பிரைல்ன்றது அடங்கிரும். என்னோட எஜுகேஷன் சிஸ்டம் இதே மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. படிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நிறைய புக்ஸ் வர ஆரம்பிச்சிது 7th, 8th மேலே போகிறப்போ. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா, ஆடியோ புக்ஸ். ஸோ நான் நிறைய பேரை கூப்பிட்டு நிறைய பீப்புள்ஸை கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 90s கிட்ஸ் ஆனால் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் டேப் ரிகார்டு அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேப் ரிகார்டை யூஸ் பண்ணி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. எனக்கு குடும்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்டாக ஹிஸ்ட்ரி மாற ஆரம்பிச்சது காரணமே அந்த ஒரு ஆடியோ புக்ஸ் தான். ப்ளஸ் 2 ஸ்டடீஸ் முடிஞ்சுது, ரொம்ப பெரிய மார்க்லாம் வாங்கலை, ரொம்ப ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், 60.5% மார்க் தான் எடுத்தேன். ப்ளஸ் 2 முடிச்சாச்சு, மார்க் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட காலேஜ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய காலேஜ் என்னோட ஆப்ஷன் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ராஜேஸ்வரி காலேஜ் போச்சு, நந்தனம், பிரசிடென்சி, லோயாலா, நிறைய காலேஜஸ் போச்சு. ஆனால் எனக்கு மைண்டில் ஒன்று இருந்துச்சு, பேரண்ட்ஸோடு இருக்கணும் அப்படின்றது என்னோட முதல் தாட்டாக இருந்துச்சு. 12 வருஷம் பேரண்ட்ஸை பிரிஞ்சு தனியாகவே இருந்துட்டேன், இது இல்லவே இல்லை. இந்த 3 வருஷம் பேரண்ட்ஸோட தான் இருந்தாலும் சொல்லி முடிவு பண்ணி ஆர்விஜி காலேஜில் அட்மிஷன் கிடச்சிது எனக்கு. ஸோ ஹிஸ்ட்ரி ஜாயின் பண்ணேன். ரொம்பவே ஜாலியாக இருக்கும், மற்ற பசங்க மாதிரியே பெருசாக கற்பனை பண்ணி உள்ளே போனேன். அவ்வளோ பெருசாக எதுவுமே நடக்கலை. என்னோட 6 மாதம் கழிஞ்சது என்னோட செமஸ்டரும் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, ஐயோ நம்ம ஸ்க்ரைபுக்கு எங்கடா போகிறோம், நம்ம ஸ்கூல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்க்ரைபு கிடச்சாங்க. அந்த செமஸ்டருக்கு பெருசாக பிரச்சனைலாம் முடிஞ்சுது, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. 2nd இயர் லாஸ்ட் செமஸ்டர் முடிய போது அப்போ தான் எனக்கு வந்து ஸ்க்ரைபில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா, எனக்கு வந்த ஒரு ஜூனியர் சிஸ்டர் அவங்க வந்து வர முடியாமல் போயிட்டாங்க, ஒரு தவிர்க்க முடியாத ரீசனால். ஸ்க்ரைப் இல்லை, 11 மணி ஆகிடுச்சு, 12:30 பேப்பர் தரணும். அந்த நேரத்தில் ஸ்கைபுக்கு எங்கடா போய் அங்கங்கே தேடியாச்சு. ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்குறேன், இந்த மாதிரி எனக்கு எக்ஸாம் எழுத ஆள் இல்லை, கொஞ்சம் வந்து எழுதுறீங்களான்னு. இல்லை இல்லை, அதெல்லாம் முடிய முடியாது, எனக்கு படிக்கணும், நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் நான் மேலே போயிட்டேன், என்னோட மேம் போய் அவங்கள போய் கூட்டு வந்தாங்க. சலிச்சுக்கிட்டு வந்து எக்ஸாம் எழுதுனாங்க, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சொல்லுங்கள் ப்ரெஷர் பண்ணாங்க. நான் எழுதிட்டு அப்பயும் எழுதி முடிச்சுட்டு நல்ல பர்சன்டேஜ் அங்கே அங்கே அந்த சப்ஜெக்ட்டில் கிடச்சிது. ஸோ மார்க் எடுத்தாச்சு, நம்ம டிகிரியும் முடிச்சாச்சு. டிகிரியில் வந்துட்டு பெருசாக பர்சன்டேஜ்லாம் ரொம்ப பெரிய லாக்லாம் இல்லை, 70க்குள்ளே தான் நம்மளுடைய பர்சன்டேஜ் இருந்தது. ஸோ காலேஜ் முடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு புதுவே டெக்னாலஜி மேலே ரொம்பவே ஆர்வம். அவர் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாரு, ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாருன்னு கேட்கலாம். யூடியூப், நான் யூடியூப்ல எப்படி வந்தேன், யூடியூப் எனக்கு எப்படி ஆர்வத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்தேன், நிறைய வெப்சைட்ஸ் படிப்பேன், நிறைய படிக்கிற பழக்கம் ரொம்ப இருக்குது, நிறைய படிப்பேன், நிறைய புக்ஸ் படிக்க பிடிக்கும். நிறைய படிக்கும் போது நிறைய ஆன்லைன்ஸில் டெக்ஸ்ட்டாக இருந்தது. வீடியோன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கூகுள் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை யூஸ் பண்ணணும் தோணுச்சு, அன்றைக்கி தான் நான் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் என்ன பண்ணோம், யூடியூப்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதோ ஒன்று பண்ணுறோம், நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ண மாதிரி, இந்த நடிகையை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா என்னோட மெச்சூரிட்டி வளர வளர யூடியூப் என்னென்னு தெரிய தெரிய நிறைய ஃபேக்ட் சேனல்ஸ் நிறைய ஃபேக்டை பற்றி நான் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு என்னோட சேனல்ஸ், ஒரு 400 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, அப்படி போயிட்டு இருந்துச்சு. சில காப்பிரைட் காரணமாக என்னோட சேனல் வந்து பேண்ட் ஆகிற சுச்சுவேஷன் போயிடுச்சு. சேனல் பேர் வந்து ஃபஸ்ட்டு ஏகே மீடியன் வச்சேன், ஹாப்பி தமிழ் ஃபைனலாக வச்சேன். நிறைய கன்ஃபியூஷன், நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருந்துச்சு, அந்த சேனல் டெர்மினேட் கண்டிஷனில் போயிடுச்சு. சரி ஓகே, இது வேலைக்கே ஆகாது, இதுக்கு மேலே போனால் இது கூட நம்மளை கடலில் கவுத்துருவோம்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறமா
2019 or 2020 அந்த டைம்ல வந்து என்னோட புது சேனல் ஆரம்பிச்சேன். திஸ் இஸ் அருண் அப்படின்ற சேனல். என்னோட பேர்லயே என் சேனல் இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த யூடியூப் ஆரம்பிச்சிட்டியே நீ என்னடா சக்சஸ் பண்ணிருக்க, உன்னோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் எனக்கு அச்சீவ்மெண்ட் இருக்கு. மத்தவங்களுக்கு கேட்காது, சிம்பிளா தெரியல, ஆனா எனக்கு அது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன், காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் நேரம், அது பஸ்ல போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து, தம்பி உன்னை இந்த மாதிரி பார்த்தேன்பா, உன்னோட அந்த வீடியோ பார்த்தேன், ரொம்பவே அது அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அப்படியே யாரோ ஒருத்தர் நம்மள நல்லா சொன்னா எப்படி இருக்கும், அது எனக்கு அப்படியே பார்க்க அடோ பண்றேன்பா, இந்த சமூகத்துக்கு இன்னும் நடக்குது, நம்மளால இது நடக்குதுப்பா, அதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் இன்னும் வேகமா வீடியோ பண்ண ஆரம்பிச்சேன். இதுதான் என்னோட வீடியோ நான் யூடியூப் வந்ததுக்கான காரணம் இதுதான். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது பெரிய விஷயம் இல்லை. நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம், நானும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்றது ஒரு சவாலான விஷயம். அந்த சவாலான விஷயத்தை அவர் எப்படி சாதனையா மாத்தினார்னு வாங்க கேட்கலாம். எப்படி வீடியோ பண்றேன், எப்படி கண்டென்ட் எடுக்கிறேன், அதுதான் இப்ப நம்ம பேச போறது. சோ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமா காரணமே கூகுள் தான். சோ அதுல பார்த்து நிறைய படிப்பேன், நிறைய படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கிராஸ் செக் பண்ணுவேன். நிறைய வெப்சைட்ஸில் நிறைய படிப்பேன், படித்ததுக்கு அப்புறமா அது ஒரு வீடியோவா டெக்ஸ்ட் டைப் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் இந்த பார்த்துட்டு இருக்கீங்க, அதே மாதிரி தான் டைப் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ டைப் பண்ணிட்டு அப்புறமா ஓகே பர்ஃபெக்ட் கண்டென்ட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா 3-4 times அதை மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்கூல் பசங்க மாதிரி கசகசா கசகசா அப்படின்ற மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பேன். மனப்பாடம் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ ஃபைனலாக ஓகே வீடியோ ரெடிப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் உட்காந்து பேச ஆரம்பிப்பேன். பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் செக்ஷனில் தான் நான் பாடுபடுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரியா தெரியாதா, அதனால என்னவும் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு, வீடியோ அப்லோடும் பண்ணிடுவேன். அப்லோடு பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னாவோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிருவோம். நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம் வீடியோ, சினிமா பாட்டு கொஞ்சம் தான் போட்டிருப்போம், காப்பிரைட்பா அப்படின்னு சொல்லி வச்சிருவோம். வீடியோவும் தூக்கிடுவாங்க. அப்படியும் நம்ம கஷ்டப்பட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா யூடியூப் இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும், என்னோட லைஃப்ல நான் பெருசாக அச்சீவ் பண்ணுவேன் யூடியூப்ல அப்படின்றது எனக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிக்கிது. ஏன்னா யூடியூப் பத்தி நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன், நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். யூடியூபோட அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற வரைக்கும் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால ஐ வாண்ட் பிகம் எ குட் யூடியூபர். ஸோ தட்ஸ் எல்லாரோட சக்சஸுக்கு பின்னாடி கண்டிப்பாக யாரோ ஒருத்தரோட சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி இவரோட சக்சஸுக்கு பின்னாடி சப்போர்ட்டாக இருக்கிறது இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இவரோட ஃபியூச்சர் பிளான் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சப்போர்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னோட ஃபேமிலி எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டாங்க, நான் என்ன கேட்டாலும் சரி வாங்கி கொடுத்துருவாங்க. என்னோட எஜுகேஷனாக இருக்கட்டும், என் வாட் எவர் நான் கேட்டாலும், எனக்கு அது தேவையோ தேவையில்லையோ, அவங்க கஷ்டப்பட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. என் ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தாலும் நான் கேட்டேன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் கூட அப்படிலாம் இருக்குமா தெரியாது, ஆனால் எங்கள் வீட்டில் நான் கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி ஐ கெட் அப் வித் ஃபேமிலி. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஐ வாண்ட் பிகம் அ குட் யூடியூபர் அண்ட் த யூடியூப் இண்டஸ்ட்ரி அண்ட் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்றதான் என்னோட அப்ஜெக்டிவ். இப்போ நான் எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன், கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சிருக்கேன். ஓகே, நான் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இப்போ எல்டிசி பண்ணியிருக்கேன். எல்டிசி அப்படின்னா கிளரிக்கல் அசிஸ்டன்ட், கிளரிக்கலாக ஒரு அசிஸ்டண்ட்டாக நம்ம போயிட்டு மற்ற கம்பெனிஸில் வேலை செய்ய முடியும். நான் நிறைய கம்பெனிக்கும் இன்டர்வியூ போயிருக்கேன், ஆனால் எந்த கம்பெனிலையும் என்னை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு அவங்களுக்கு இல்லை, சுத்தமாகவே இல்லை. இவனுக்கு இதெல்லாம் தெரியும், கண் தெரியாதா பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. தட்ஸ் எனக்கு ரொம்ப ஹர்ட்டான ஒரு தருணங்கள் அதெல்லாம். வாழ்க்கையில வெற்றியை நோக்கி பயணிக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செய்து அருண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் சேனல் பேரு திஸ் இஸ் அருண். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.